Hi friends, assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல chocobar ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்படி chocobar ஐஸ்கிரீமை சுலபமா whipping cream, fresh cream, condensed milk இது எதுவுமே இல்லாம எப்படி சுலபமா இந்த chocobar ஐஸ்கிரீம் பண்ணலாம் அப்படின்றதா இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்களா? அப்ப மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell iconயும் மறக்காம click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு notificationsல வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு bowl எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் இல்லைனா இதை வந்து கார்ன்ஸ்டார்ச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை எந்த விதமான கட்டிகளும் இல்லாமல் இதை நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஃப்ளேமை வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து கட்டி இல்லாமல் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நமக்கு ஒரு 2-3 கொதி வந்து வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பால் நல்லா வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பால் அப்படியே வந்து நமக்கு திக் கன்சிஸ்டன்சியில் வந்து இதை டேர்ன் ஆகும். அது வரைக்கும் இதை வந்து நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா ரெடியூஸ் ஆகி ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. இதுக்கு மேலே வந்து கெட்டியாக தேவையில்லை, ஏன்னா 6 இது இன்னும் வந்து கெட்டியாகும். அதனால் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இந்த மாதிரி சாக்கோபாருக்கு சிலிக்கான் மோல்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் எப்படி வந்து டீ கப்பில் வந்துட்டு சாக்கோபார் வந்து சுலபமாக பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த சாக்கோபாருக்கு இந்த சாக்கோபார் ஸ்டிக் இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து மாட்டிக்கலாம். அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை இதில் இந்த மாதிரி போர் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து சேம் லெவலில் நம்ம இது எல்லாத்துலேயுமே வந்து ஊற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம சேம் லெவலில் ஊற்றியாச்சு. இது இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் நம்ம வச்சிடலாம், செட் ஆகட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நான் ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து ஒரு 150 கிராம், டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மில்க் காம்பவுண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து டார்க் காம்பவுண்ட்டும் வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து மில்க் காம்பவுண்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த வெண்ணி மேலே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த சாக்லேட் வந்து அப்படியே வந்து மெல்ட் ஆகும். உங்களுக்கு இன்னும் வந்து லிக்விடாக கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், அப்படி இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் அதை வந்து சேர்த்துக்கோங்க. நான் எதுவும் இன்றைக்கி சேர்க்க போகிறதில்ல, இப்படியே வந்துட்டு நான் வந்து இதில் டிப் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நான் சாக்லேட் வந்து இந்த மாதிரி கிளாஸ் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அது லேசாக வந்து நம்ம கை விடுற அளவுக்கு சூட்டில் இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக நான் வறுத்த வேர்க்கடலையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சாப்பிடும் போது நமக்கு இன்னும் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது லேசாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஐஸ்கிரீமும் வந்துட்டு ஓவர் நைட் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் இருந்து அன்மோல்டு பண்ணிடலாம். பாருங்கள், இந்த சிலிக்கான் மோல்டில் இருந்து அப்படியே வந்து சூப்பராக வெளியே வந்துருச்சு. இந்த சிலிக்கான் மோல்டுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம அன்மோல்டு பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சாக்லேட் வந்து லேசான சூட்டில் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி எடுத்துருங்க. லேசாக அப்படியே நம்ம அதிலே வச்சுருந்தோன்னா அது சூப்பராக வந்து செட் ஆகிடும். பாருங்கள் அப்படியே வந்து செட் ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு உடனே உடனே வந்து டிப் பண்ணி எடுத்துருங்க. அந்த ஐஸ்கிரீம் வந்து கூலாக இருக்கணும், அப்போ நம்ம டிப் பண்ணால் தான் அது வந்துட்டு நல்லா வந்து செட் ஆகும். இப்போ நம்மளோட சூப்பரான சாக்கோபார் ஐஸ்கிரீம் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. எந்த விதமான விப்பிங் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே நம்ம வந்து பயன்படுத்தலை. பாலை வச்சு அட்டகாசமாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த சூப்பரான சாக்கோபார் ஐஸ்கிரீம் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். Thanks for watching.